ஹாய், நான் அருண் குமார், பொதுநல மருத்துவர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெங்கி வைரஸ் பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ மழைக்காலம் ஆரம்பிச்சிச்சு, டெங்குவும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ டெங்கி காய்ச்சல்னால் என்ன? இது வந்து ஒரு வைரஸ் காய்ச்சல், சரிங்களா? ஸோ வைரஸ் காய்ச்சல்னால் ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெங்கு வைரஸ் பாதித்த ஒருத்தர்கிட்டருந்து கொசுக்கடியின் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு ஒருத்தருக்கு. அறிகுறிகள் என்ன, எப்படி தெரிஞ்சுக்கலாம், காமன் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர், ஹைகிரேட் ஃபீவர் இருக்கும், அண்டு ஹெட்டேக், அவங்க அதுவும் குறிப்பாக அவங்க கண்ணுக்கு பின்னாடி வலிக்கிற மாதிரி இருக்கலாம், அண்டு ஜாயின்ட் பெயின்ஸ், வாமிட்டிங் அண்ட் பாடி பெயின், அந்த மாதிரி கூட சிலவங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து காமனாக வர சிம்டம்ஸ். கொஞ்சம் கூட சிவியராக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், கொஞ்சம் சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிசீஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ரேப்பிட் டிக்ளைன் இன் பிளேட்லெட் கவுண்ட் அண்ட் பர்சிஸ்டண்ட்டாக வாமிட்டிங் இருக்கிறது, ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன், எங்கே வேணால் தலையிலேருந்து கால் வரை எங்கே வேணால் ப்ளீட் ஆகலாம், அண்ட் வயிறு வீங்குதல், வயிறு வலி, இதெல்லாம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சிவியர் ஃபார்ம் ஆஃப் டெங்கு இருக்கவங்களுக்கு வர சிம்டம்ஸ். ஸோ பப்ளிக்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டினியூஸாக ஃபீவர் இருக்குது பர்சிஸ்டண்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்கள். அண்ட் எவ்வளோ சீக்கிரம் ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் த கீ. ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிட்டோன்னா காம்ப்ளிகேஷன்ஸ், வர காம்ப்ளிகேஷன்ஸை முடிஞ்சளவு நம்மளால் தவிர்க்க முடியும். அண்ட் டெங்கு டயக்னோஸ் பண்ண லேப் டெஸ்டிங் இருக்குது. ஸோ ஏர்லி டிடெக்ஷன் வித் அப்ரோப்ரியேட் ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட், கண்டினியூஸ் மானிட்டர் பண்ணுறது அண்ட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், இதுவே வந்து டெங்கு வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ 3 days மேலே ஃபீவர் இருக்குன்னா கண்டிப்பாக போய் டாக்டரோட அட்வைஸ் கேளுங்கள். எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது வைரஸ்லேருந்து அப்படின்னா, கொசுக்கடியிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். வீடு வீட்டை சுற்றி எல்லாம் முடிஞ்சளவு க்ளீனாக வச்சுக்கோங்க, தண்ணி எதுவும் தேங்க விடாதீங்க, அண்ட் முடிஞ்சளவு பாடி கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.